வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல். ஆடி மாதத்தில் நிச்சயமாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்க போகிறது. எந்த அந்த மூன்று ராசிகள்னு இந்த காணொலியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். காணொலி இறுதிவரை இணைந்திருங்க. நான் ராஜ். ஆடி மாதம் என்றாலே சூரியன் கடக ராசியில் பயணம் செய்யக்கூடிய ஒரு மாதம்னே நம்ம சொல்லியாகணும். அதனாலேயே இந்த மாதத்தை கடக மாதம் என்றும் அழைப்பதுண்டு. ஆடி மாதம் தட்சநாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகும் ஒரு காலகட்டம்னு சொல்லியாகலாம். ஆடி முதல் மார்கழி மாதம் வரை சூரியன் தெற்கு திசையில் பயணம் செய்வதுண்டு. ஆன்மீகத்தில் உயர்ந்த மாதமாக கருதப்படும் இந்த ஆடி மாதத்தில் தாராளமான பணவரவு இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இருக்கா? சரிங்க, எந்த அந்த மூன்று ராசிக்காரர்கள்னு நம்ம பார்த்துடலாம். முதலாவதாக துலாம் ராசி, விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் நிச்சயமாக தாராளமான பணவரவு உங்களுக்கு இருக்க தாங்க போது. வாங்க நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம். முதலாவதாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எந்த ஒரு தடையும் இன்றி நடைபெறும்னே சொல்லியாகலாம். அதாவது சுப காரியம் நடைபெறுவதற்கான முன்னேற்பாடுகளை தாராளமாக இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் செய்ய தொடங்கலாம். அதே போல் புதிய வீடு, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முன்னேற்பாடுகளையும் இந்த ஆடி மாதத்தில் தாராளமாக துலாம் ராசிக்காரர்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. அதே போல் வருமான விஷயத்தில், குறிப்பா வேலை மற்றும் வியாபாரத்தில் இந்த ஆடி மாதத்தில் உயர்வு உங்களுக்கு சிறப்பாகவே இருப்பதனால் லாபங்களும் அதிகரிக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் பணவரவு சற்று தாராளமாக இருப்பதனால் புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரத்தில் ஈடுபடுவீர்கள். உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரத்தில் நம்பிக்கை அதிகரிப்பதனால் மகிழ்ச்சியுடன் உங்களுடைய வேலைகளை செய்வீர்கள். அதே போல குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் விலகி ஒற்றுமையும் குதூகலமும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி மன மகிழ்ச்சி ஏற்படும். புதிய வீடு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. அதனாலே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் சிறப்பான ஒரு மாதமாகவே அமைய போகிறது. இரண்டாவதா விருச்சிக ராசிக்காரர்கள், செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்திடலாம். நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த ஆடி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. இது தொழில் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், வியாபாரம் வேலை சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கலாம். இடமாற்றத்தை நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தா அதற்கான மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்கு கைகூடி வரவே போகிறது. தொடர்ந்து உங்களுடைய வேளையில் லாபங்கள் அதிகரிக்கும். இதன் மூலம் வருமானமும் பெருகும். அதே போல நீங்க செய்யக்கூடிய செய்தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றம், உயர்வை அடைவதை இந்த ஆடி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து திருமண சுப காரியம் தொடர்பான முயற்சிகள் நல்ல பாதையில் முன்னேற்றம் அடைவதையும் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஆடி மாதத்தில் உணர்வீங்க. தொடர்ந்து நீங்க கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவி இந்த மாதத்தில் உங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இவ்வளவு நாள் உங்க உடலில் இருந்து வந்த உபாதைகளுக்கு இனிமே தீர்வு கிடைக்க போகிறது இந்த ஆடி மாதத்தில் இருந்து. மூன்றாவதாக தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் வெளி இடங்களில் செல்லும் பொழுது வண்டி வாகன பயணங்களில் அதிக அளவு எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. மற்ற வகையில் இந்த ஆடி மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமோகமான ஒரு மாதமாகவே இருக்க போகிறது. மற்ற நவகிரகங்களின் அமர்வு தனுசு ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருப்பதனால் இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள் என்று உறுதியாகவே சொல்லிடலாம். சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகம் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமைய போகிறது. குடும்பத்தில் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை முடிந்தவரை விட்டு கொடுத்து செல்வது போல பார்த்து கொள்ளுங்க. சிறிய பிரச்சனைகளை பேசி பெரிதாக்க வேண்டாம். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இந்த ஆடி மாதம் அமோகமான ஒரு மாதமாகவே அமைய போகிறது. தொடர்ந்து பேச்சுகளில் கவனம் தேவை. அதே போல செயல்கள், உங்களுடைய நடவடிக்கைகளிலும் சற்று எச்சரிக்கை, நிதானத்துடன் செயல்படுவது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சிறந்த மாதமாகவே அமையக்கூடும்.
பணப்புழக்கத்தில் எந்த ஒரு குறையும் இருக்காது. வரவுக்கு ஏற்றாற் போல சேமிப்பும் இந்த மாதம் சற்று தனுசு ராசிக்காரர்களுக்கு உயர்வாகவே இருப்பதை நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய நடவடிக்கைகளில் நிதானம் எப்பொழுதுமே முக்கியமாகவே தேவைப்படுகிறது. சரி நண்பர்களே, இன்றைய காணொளியில் தனுசு, விருச்சிகம் மற்றும் மூன்றாவதாக துலாம் ராசிக்காரர்களுக்கான இந்த ஆடி மாதத்துடைய பலன்களை நம்ம பார்த்தோம். நிச்சயமாக இந்த காணொளி உங்களுக்கு பயனளித்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதே போல ஆன்மீக பதிவுகளுக்கு ரச்சனையில் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் பல பயனான ஆன்மீக தொடர்பான காணொளிகளுடன் வெகு விரைவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் சிறந்த கிருஷ்ண பக்தரா? எப்போதும் அவரின் திருநாமத்தை உச்சரிப்பவரா? கிருஷ்ண சிந்தனையிலேயே இருப்பவரா? அப்படி என்றால் சகல வல்லமை பொருந்திய ஒரு விரதம் நீங்கள் அனுஷ்டிக்க இருக்கிறது. அதுதான் மாதம் இருமுறை வரும் ஏகாதசி விரதம். எல்லா விரதங்களிலும் மிகச் சிறந்த விரதம் ஏகாதசி விரதம். மாதத்தில் இரண்டு முறை வரக்கூடிய ஏகாதசி